ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கு விவகாரத்தில் ராஜதந்திர நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு ஐநா பாதுகாப்பு சபையில் உள்ள நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. சீனா, ரஷ்யா, அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகள் இஸ்மாயில் ஹனியா படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இஸ்மாயில் ஹனியா கொலை அபாயகரமான ஒன்று என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சர்வதேச நாடுகள் தலையிட்டு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.